தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஏசாயா 41:9. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார், நம்மிடத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். எப்படி தெரிந்து கொண்டார்? உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டவர், முன்குறித்தவர், தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர், நம்முடைய எலும்புகள் தோன்றும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டவர். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவர் சொல்றாரு, நான் உன்னை வெறுத்து விடவில்லை. பிரியமானவர்களே, எத்தனையோ முறை நாம் வெறுத்து தள்ளி இருக்கிறோம், எத்தனையோ முறை ஆண்டவரை நாம் மறுதளித்திருக்கிறோம், எத்தனையோ முறை ஆண்டவரை விட்டு நாம் வெளியே கடந்து சென்று இருக்கிறோம். ஆனாலும் இரு கரத்தை நீட்டி அமேன் அல்லேலூயா விரித்து நம்மை அழைக்கிற தேவன். பிரியமானவரோட அவர் நம்மை தாங்குகிறவர். சீசர்கள் பாருங்க, மறுபடியும் போயிட்டாங்க மீன் பிடிக்க. மறுபடியும் ஆண்டவர் தேடி போய் அவர்களை, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று சொல்லி கேட்டார். ஆமென். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுங்க வலது பக்கத்தில்ன்னு சொல்றார். அதே அற்புதங்கள் மறுபடியும் நடக்கிறது. நம்மில் அநேகருக்கு அப்படித்தான் ஆண்டவர் செய்கிறார். ஒருவேளை நாம நினைத்து கொள்ளலாம், ஆண்டவர் என்னை வெறுத்து விட்டார், இனி ஆண்டவர் எனக்கு இறங்க மாட்டார், என் வாழ்க்கை இனி முடிந்தது என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். முடிந்ததை துவக்கமாக மாற்ற என் ஆண்டவராலே முடியும். நிச்சயமாக அவரை நம்புங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அவர் உங்களை வெறுத்து விடவில்லை. ஆமென். உங்களை தள்ளி விடவில்லை. கர்த்தர் உங்களோடு கூட தான், நிச்சயம் அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். காட் பிளஸ் யூ.